நான் ஆக்சுவலாக விஜய் ரசிகர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் பீசனை ரொம்ப எதிர்பார்க்குறேன். ரெண்டுமே ஆக்சுவலாக ரெண்டுமே ரொம்ப நாள் கழிச்சு வருது இல்லையா, ரெண்டுமே வலிமை வந்து ரொம்ப நாள் கழிச்சு வருது. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து கிளாஸ் வந்து சூப்பராக இருக்கும், மாசாக இருக்கும் ரெண்டுமே. தலை தளபதினாலே மாஸ் தானே, பிசி தான் ப்ரோ. வலிமை தான் எதிர்பார்ப்பேன், தலையோட ஃபேன் அவ்வளோதான். வலிமை ஹீரோ அஜித் சார். ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரெண்டு பேருக்கும் செப்பரேட் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ரெண்டுமே வந்து அது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக தான் பார்க்குறேன். தலை தான், வலிமை தான். நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், கண்டிப்பாக பீஸ்ட்டு தான் எதிர்பார்ப்பேன். வலிமையும் நிறைய அப்டேட் கேட்டுட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ அதுக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு பீஸ்ட்டுக்கு தான் எதிர்பார்ப்பேன். விஜய் நடிச்சிருக்காரு, ஸோ எப்பவுமே போனால் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே அவர் இப்போ ரீசெண்டாக வர போகிற எல்லாருமே பிளாக் பஸ்டராக தான் இருக்கு, இதுவும் அது மாதிரி பிளாக் பஸ்டராக தான் இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கும், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் காம்படிஷனில் தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லுக் நல்லா தான் இருந்துச்சு. பீஸ் அண்ட் வலிமை ரெண்டு ஃபர்ஸ்ட் லுக்குமே நல்லா தான் இருக்கும். நியூட்ரலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு அப்படிதான் இருக்கும். ஸோ நியூட்ரலாக இருக்கும், தலை விசஸ் தளபதினு போயிட்டே அப்படியே தான் இருக்கும். பீஸ்ட்டுக்கு தான் போவேன், கண்டிப்பாக பீஸ்ட்டு தான். ஆமாங்க, ஏன்னா தளபதி தாங்க இன்றைக்கி எல்லாமே, நடிப்புலேருந்து ஸ்டைல்லேருந்து அழகுலேருந்து எல்லாமே அவர் தான். நம்ம விஜய் பின்னாடி தான் போக முடியும். அஜித் வந்துட்டு நம்ம சொல்லலாம், அஜித் ஹா மாசன்லாம் அப்படியெல்லாம் அவர் வந்து படத்துக்காக எல்லாம் பேசுவார். இன்னைய வரைக்கும் நான் பைக் ரேசர், சிம்பிளாக யோசிங்க, கீழே வந்து அடிபட்டுட்டோம், நடு முதுகு போயிடுச்சு. முதல்ல டாக்டர் என்ன சொல்லுவான், படுத்த படுக்கையாக இருக்கணும்னு சொல்லுவான். அவனால் பெருசெல்லாம் ஆக்டிவாலாம் இருக்க முடியாது சொல்லுவான். ஆனால் அஜித்துக்கு அப்போது சினிமாக்குள்ளே நுழையும் போதே அடிபட்டு வந்துட்டார். இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு நடுமுது குறைஞ்சி போயிடுச்சு, நடுமுது முடியும். எப்படி அவரால் ஜம்ப் பண்ண முடியுது, எப்படி அவரால் ஓட முடியுது, ஓடிற முடியுது, அவ்வளோ பொய். இந்த மாதிரி பொய்யெல்லாம் தளபதிக்கிட்ட பார்க்க முடியாது. நான் இப்படி தான், என்னால் இதான் முடியும், நான் பக்காவாக பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். இல்லை, இயக்குனருக்காக படத்தை வந்து எதிர்பார்க்குறோம், காத்துட்ருக்கோம் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அஜித்காகலாம் ஒன்றும் பார்க்கணுன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம சிறுத்தை சிவா கூட இருந்தார், சிறுத்தை சிவாக்காக தான் அந்த படம்லாம் பார்க்கவே போனோம். அஜித் தாடியும் ஒரு வயிறும் தொப்பையும் இப்போ வச்சுட்டு அவருக்காகலாம் போய் உக்காரல. இன்னைய வரைக்கும் பில்லா எடுத்துக்கோங்க, பில்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவர் நடந்து வந்தால் ஸ்டைலு, நின்னா ஸ்டைல். பில்லா வந்த நேரத்தில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஷாருக்கான் அழகா, அஜித் அழகான்னு சண்டை போட்டு, சுகாசினி மேடம்லாம் சண்டை போட்டு அஜித் தான் அழகுன்னு சொன்னாங்க. அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், நல்ல அழகு, அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியும். ஆனால் இப்போ அஜித் அழகெல்லாம் கிடையாது. ஏதோ அந்த பழைய மாசை வச்சு அவர் ஒப்பித்துட்டு போகலாமே தவிர ஏதோ நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டைரக்டருக்காக தான் படம் போடுது அஜித்தை பொறுத்த வரைக்கும். பட் விஜய் அப்படி இல்லை, விஜய்ன்றது ஒரு கிரேஸ் இருக்குது. இன்றைக்கும் ரஜினி மாதிரி, ரஜினி பெருசாக ஓடின உடையனா ஒன்றும் இல்லை, அவர் படத்தில் சினிமாவில் வந்து காமிச்சிட்டாலே போதும், ரஜினிக்காக நம்ம படம் பார்ப்போம். ஏன்னா அஜித்துக்கான கிரேஸ் எப்போவோ போயிடுச்சு, அது இருக்குன்றதெல்லாம் சும்மா ஒரு மாய பிம்பம் தான் வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், இதோ பாரு நடுவில் ஒரு படமே விட்டுட்டார் விஜய். இன்னும் இவர் வலிமை அப்டேட் கொடுக்குறதுக்கே இந்த வாரம் வியாழக்கம் தான் அப்டேட் கண்டிப்பாக வந்துடும் கெஞ்சிட்டு இருக்காங்க. யாரும் அவர் பின்ன நீ கொடுத்தா கூட கொடுக்கலன்னா போ. அந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் நமக்கு ஸ்கீம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கீம் தோ வருது தோ வருதுன்னு காத்திருந்து அடை கொடுத்தா கொடு கொடுக்கலன்னா போடான்னு போகிறது, அந்த லெவலுக்கு பாய் போயிடுச்சு. நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணால் பண்ணுங்கள், பண்ணலன்னா போங்கப்பா, கண்டிப்பாக பீஸ்ட் பொங்கல் தான். வலிமை, தலை அஜித் நடித்தது, அவர் எப்போவுமே நல்லா நல்ல ஒரு நடிகர், அவர் மக்களுக்கு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் எங்கள் தலை எப்போவுமே ஹீரோ தான். அவரை நாங்கள் போஸ்டில் பார்த்தாவே எங்களுக்கு போதும், தேட்டரில் போய் பார்க்கணும் எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு தலை வேணும், அவ்வளோதான். எல்லா படமும் நல்லா தான் எடுத்துருக்காரு. ஏன்னா எடுக்கிறது ஃபுல்லாக வந்து இங்கே சிட்டிக்குள்ளேயே தான் எடுக்காங்க. இதுக்கு மேலே எங்கேயோ நிறையா உலகம் இருக்குது, நிறையா ஏரியா இருக்குது, அந்தமாரி வெளியில் காட்ட மாட்டுக்காங்க. அதுதான் நான் என்னோடது குறிக்கோள். அசுரம் படம்லாம் எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் எங்கள் ஊர் சைடு, நான் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அந்த சைடு கிராமம், நிறையா கிராமம் இருக்குது, நிறையா இதெல்லாம் இருக்குது, அதை வந்து வெளிக்காட்ட மாட்டுக்காங்க. எப்போவுமே இங்கே சிட்டிலேயே தான் எல்லாமே காட்டுறாங்க. ஆமாம், அவர் உண்மையிலேயே ரேசரு. நாங்கள் வந்துட்டு இப்போது அவர் சொல்கிறது என்னென்னா, வேமா போகாதா ரோட்டில் இப்படி பொதுமக்களுக்கு இடதுரு பண்ணாதான் அவர் சொல்கிறாரு. நீ ரேசராக இருந்தால் அதில் போய் ஓட்டு. அந்தமாதிரி எங்கள் தலை வந்து யாரையும் பப்ளிக்கில் வந்து எதுவுமே பண்ணலை, ஆனால் நடிக்கிறாரு, அவ்வளோதான். அவர் ஹீரோ தலை, அவர் எப்போவுமே எல்லாமே பண்ணாலும் கெத்து தான், மாசு தான். எங்கள் தலை அஜித் தலையோட பொங்கல் தான், எங்களுக்கு தலை பொங்கல் தானே, எப்போவுமே தலை படம் எங்களுக்கு தலை தான் முக்கியம். தலை வலிமை தான், அஜித் ஃபேன் கண்டிப்பாக வலிமை தான். பீஸ் வந்தாலும் பார்ப்பேன், கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்ப்பேன். விருப்பம் எந்த படம் வந்தாலும் பார்க்க தான் போகிறேன். என்டர்டெயின்மெண்ட் தானே, கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல் வேணும் லைஃப்பில். எப்படி எங்கே வேலைக்கு ஓடுறோம், காலையில் எழுந்திரிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், ஸோ ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். நெட்டை ஓப்பன் பண்ணுறோம், படம் பார்க்குறோம், ஓடிடியில் தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா டைம் கிடச்சுன்னா போய் பார்க்க போகிறோம். அது வலிமையாக இருந்தானா பீஸாக இருந்தானே. எனக்கு தலை ஃபேனு, தலை படம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். பீஸ் வந்தாலும் பீஸ் கண்டிப்பாக பார்ப்பேன். படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து தீரன் அதிகாரம் ஒன்று, நேர்கொண்ட பார்வை, தரமான படம் ரெண்டுமே. டெஃபினட்டாக அதோட பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பைக் சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, பார்ப்போம். ஆமாம், அதுவும் நல்ல பெட்டர் மூவி பார்க்கலாம். அவரும் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறாரு, கண்டிப்பாக அதுவும் நல்லா பெட்டராக தான் அமையும்.
வாழ்த்துக்கள். பீஸ்ட் தான், விஜய் ஃபேன். அஜித்தும் பிடிக்கும், அதனால பார்ப்போம். தளபதி தான். கமல்ஹாசன் ஃபேன் ப்ரோ. இப்போ வலிமை தான் ப்ரோ, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிட்டு வரதுனால சரி படம் எப்படி தான் இருக்குது. அப்புறம் போனி மாமா வேறு ரொம்ப லேட் பண்ணி அப்டேட் கொடுத்தாரு, சரி பார்ப்போம் எப்படி இருக்குது வலிமை தான். நான் பீஸ்ட்டு அவ்வளோ எதிர்பார்க்கல ப்ரோ, ஏன்னா வலிமை வந்து ரொம்ப ஹைப்லாம் கிரியேட் பண்ணி ரொம்ப எதிர்பார்க்கவே சரி அந்தால ஃபஸ்ட்டு வலிமை பார்த்துட்டு அப்புறம் பீஸ்ட் பார்க்கலாம் அதனால சொல்லிடு. அதனால அவ்வளோ எதிர்பார்க்கல ப்ரோ. நெல்சன் லைக் ரெண்டு படம் தான் கொடுத்துருக்காரு, லைக் கோலம கோக்கிலா ஒரு மீடியமான படம் தான். டாக்டர் இன்னும் வரல ஸோ அதனால் தெரில ப்ரோ, பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ப்ரோ எதுவுமே கமல்ஹாசன் தான் ப்ரோ, கமல் தான் வரல, அதனால என்ன பண்ணுறது சொல்லிட்டு வலிமை போகலாம் அப்புறம் பீஸ்ட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு ப்ரோ. அது வேணாம் ப்ரோ, அது சொல்ல தெரில எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு. அதனால் எது தலைஃபேனாக தான் அச்சு சொல்லுவாங்க நம்ம இல்லாததுனால, அது நல்ல படமும் தான் ஓகே ப்ரோ, போய் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ரெண்டுத்தில் எது வந்தாலும். வலிமை தான் ப்ரோ, வலி தலை ஃபேன் ப்ரோ, தலை பிளட்டு ரொம்ப நேரமாக தலை வலிமைக்காக தான் வெயிட்டிங் ப்ரோ. ஆக்ஷன் வித் ஆக்ஷனே போலீஸ் கேட்ட போகிற இருக்காரு தலை, ஸோ பயங்கரமாக எதிர்பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. அவர் ரெண்டு எடுத்த ரெண்டு படம் தீரனும் நல்லாயிருக்கும், சதுரங்க வீட்டெல்லாம் நல்லாயிருக்கும், ஸோ இதுவும் எதிர்பார்க்கலாம் நல்லாயிருக்கும், தலையை வச்சு நல்லா எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. பீஸ்டா இல்லை ப்ரோ, தலை ஃபேன் தான் ப்ரோ, அதனால் சரி அதை பார்ப்போம் எப்படின்ட்டு. நான் எப்படி சொல்கிறது, விஜய் பிடிக்காதுன்னா இல்லை, பிடிக்கும் பட் தலை வந்து ரொம்ப ஃபேன். தலை பொங்கல் தான் வலிமை தானே இருப்பாள், ஏன்னா தலை ரசிகனை தானே, அதனால் படம் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவர் எத்தாலே மஜா தான், லிஸ்ட்லாம் எதிர்பார்க்குறேண்ணா லைட்டாக. அவர் ஷாட்கன்லேயே ஸ்கோப் வச்சுன்னு கொடுக்குறாரு, நல்லா இருந்துண்ணா. தலை இது தான், தலை பொங்கல் தான், வலிமை தானே போகணும். நம்ம எப்பவுமே தளபதி பீச் தான், சின்ன வயசுல விஜய் ஃபேன் தான், ரெண்டுமே ஜெயிச்சா நல்லது தான். வச்சுன்னு ஏற்கனவே அது என்ன படம், தீரன் அதிகாரம் தான், வேறு நல்லா தான் இருக்கும், ரெண்டுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தலை தளபதி பொங்கல் தான் நல்லா தான் இருக்கும்.